வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 11ஆவது பாடம் தொகை நுண் கணிதம் பயிற்சி 11-2 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸை பொறுத்து தொகையிடுக. இதை பொறுத்த வரைக்கும் லீனியர் வடிவத்தில் இருக்கும் எக்ஸோட கெழுவை நம்ம கொண்டு வந்து வகுக்கணும். இந்த பயிற்சியில் இருக்க எல்லா கணக்கும் அதே மாதிரி தான், மறக்காமல் எக்ஸின் கெழுவை கொண்டு வந்து நம்ம வகுத்தலில் எழுதணும். சரியா? இப்போ பாருங்கள், மூணு இது கொடுத்துருக்காங்க. முதல் இது ஒன்று, என்ன? இன்டகிரேஷன் 1/√(1 − 4x)2 (dx) = பாருங்கள், 1/√(1 − x)2 நமக்கு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். இன்டகிரேஷன் 1/√(1 − x)2 (dx) அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 4x, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 4x / மறக்காமல் எக்ஸின் கெழுவை கீழே எடுத்து எழுதணும். பாருங்கள், எக்ஸோட கெழு என்ன இருக்குது? 4. இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே மட்டும்தான் பார்க்கணும், இந்த வெளியில் இருக்க மைனஸ் பார்த்து -4 எழுதிடாதீங்க, கவனமாக எழுதணும். இங்கே எக்ஸோட கெழு 4 மட்டும்தான், 4. சரியா? இப்போ பாருங்கள், நீங்கள் இதை இப்படியே விட்டுட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா 1/4, அதாவது தொகுதியில் இதுக்கு முன்னாடி 1 அர்த்தம். அப்போ 1/4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4x ப்ளஸ் சி, இந்த இடத்துல ப்ளஸ் சி வரும். இப்படி எழுதிக்கிட்டாலும் 1 தான். சரியா? அடுத்தது 2வது பாருங்கள், என்ன இருக்குது? இன்டகிரேஷன் 1/√(1 − 81x)2 (dx) = இன்டகிரேஷன் 1/√(1 − இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதுவோம். எப்படி மாற்றி எழுதலாம்? 9x2 9x2 ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்கொயர் பண்ணு. இப்போ பாருங்கள், 9 பண்ணால் 81 வந்துடும், x2 வந்துடும் (dx). இதுவும் இதே ஃபார்முலா தான், 1/√(1 − x)2 (dx) = சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போது இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 9x / மறக்காமல் என்ன செய்யணும்? எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும். எக்ஸோட கெழு என்னது? 9. இந்த மைனஸை பார்க்கக்கூடாது, இந்த மைனஸ் வந்து நம்ம ஃபார்முலாவோட முடிஞ்சு போச்சு. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டும் பாருங்கள், எக்ஸோட கெழு 9, அந்த 9 கொண்டு வகுக்கணும். வகுத்தாச்சு, ப்ளஸ் சியை மறக்காமல் போட்டுருங்க. நீங்கள் இப்படியே விட்டுட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா 1/9, அதாவது சைன் இன்வர்ஸ் முடியாது, எதுவுமே இல்லை 1. அப்போ 1/9 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 9x ப்ளஸ் சி, இப்படி எழுதினாலும் 1 தான். சரியா? 2வது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், 3வது இது என்ன அப்படின்னா, இன்டகிரேஷன் 1/1 + 36x2 (dx) = இன்டகிரேஷன். இதில் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு எழுத போகிறோம். எப்படின்னா 1/1 + 6x2 மாற்றி எழுத போகிறோம். பாருங்கள், 36 6x2 எழுதிட்டோம். 6 பண்ண 36, x2 வந்துடும் (dx) பாருங்கள், 1/1 + x2 என்ன பாருங்கள்? இன்டகிரேஷன் 1/1 + x2 (dx) அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுன்னு நமக்கு ஃபார்முலா தெரியும், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? 6x, மறக்காமல் எக்ஸோட கெழு 6, அந்த 6 கொண்டு வகுக்கணும். வகுத்தாச்சு, ப்ளஸ் சி, மாறிலி உறுப்பை மறக்காமல் போடுங்க. = நீங்கள் இப்படியே விட்டுட்டாலும் சரி, இல்லை டேன் இன்வர்ஸ் முன்னாடி எது மேலே 1 இருக்கிற அர்த்தம். அப்போ 1/6 டேன் இன்வர்ஸ் ஆஃப் 6x ப்ளஸ் சி, இப்படி மாற்றி எழுதினாலும் சரி. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.